அக்காலத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாக இருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதை விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்புக்காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஒரு ஏழை கைம்பெண் ஒரு கொதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். உளவியலாளர்கள் சொல்லுவார்கள், ஒவ்வொரு மனிதனுமே தனது வாழ்வின் ஒவ்வொரு நாளும் எதையாவது தேடிக்கொண்டிருக்கிறான். வாழ்வே ஒரு தேடல், வாழ்விலும் பல தேடல்கள். இப்படிப்பட்ட சூழலிலே நம் தேடல்களின் மையமாக பெரும்பாலும் இருப்பது புகழ் அல்லது விளம்பரம் அல்லது அங்கீகாரம். அதாவது மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு மேலான ஆசை. இது இயல்பான இயற்கையான ஒரு தேடலில் விளைகிற ஒரு ஆசைதான். இது தவறு என்று சொல்வதற்கு இல்லை, தேவைதான். ஆனால் இந்த தேடலின் தன்மை அதிகமாகி போயிட்டு சொன்னால் அதுவே நம்மை பாவத்துக்கு இழுக்க தூண்டும். பல வேளைகளில் நாம் பணத்தையும் பொருளாதார வசதியையும் தேடுவது கூட மேற்கூறிய காரியங்களை பூர்த்தி செய்யவே, அதாவது மக்களுடைய பாராட்டையும் புகழையும் அங்கீகாரத்தையும் பெறுவதற்காக மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் பணத்தையும் பொருளாதார வசதிகளையும் தேடுகிறோம். அது இல்லறவாசிகளாக இருந்தாலும் சரி, துறவரவாசிகளாக இருந்தாலும் சரி. மேற்கூறப்பட்ட புகழ் மற்றும் அங்கீகாரம் ஆகியவற்றை பெறுவதற்கு நாம் மதத்தையும் மதச்சடங்குகளையும் ஒரு கருவியாக பயன்படுத்துவதையும் வரலாற்றிலே பார்க்கிறோம். மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள் இவர்களெல்லாம் இப்படிப்பட்ட அங்கீகாரத்தை எடுவதற்காக இந்த ஆலயத்தையும் மதங்களையும் மத சடங்குகளையும் பயன்படுத்தியவர்கள் என்பது வரலாற்று உண்மை. வாழ்வின் ஆதாரமாகவும் வாழ்வின் வழியாகவும் இருக்க வேண்டிய மதத்தை தங்களது குறுகிய நோக்கங்களை அடைவதற்காக அதை சடங்காச்சார எல்லைகளுக்குள் முடக்கி போட்டவர்கள் அவர்கள். நிலையான ஒன்றை பயன்படுத்தி நிலையற்ற ஒன்றை பெற துடிக்கின்ற முயற்சி அது. அன்று மட்டுமல்ல, இன்றும் அதே அநாகரித்தன்மை இருக்கிறதை இயேசு பார்க்கிறார். இதைத்தான் இயேசு இன்றைய வாசிக்கப்பட்ட இறைவாக்கு பகுதிகளிலே எடுத்துரைக்கிறார். ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை நிகழ்வானது பழைய ஏற்பாட்டிலே பணக்காரர்கள் ஒரு பக்கம் அநீதிகளை செய்துவிட்டு இன்னொரு பக்கம் ஆலயங்களிலே பணக்காரத்தன்மையை நிறைந்த பலிகளை செலுத்துகிற தன்மையை இறைவாக்கர்கள் கண்டிக்கின்ற நிகழ்வோடு நாம் ஒப்புமைப்படுத்தி அதை தொடர்பு கொண்டு பார்க்கலாம். 2 விதமான காணிக்கை செலுத்துவதற்கிடையில் காணப்படுகிற வேறுபாட்டை இயேசு இங்கே கண்டுகொள்கிறார். நிச்சயமாக அவருக்கு அது பிடிக்காது. ஏழை கைம்பெண் தன்னிடமிருந்த 2 காசுகளை, அதாவது தன் வாழ்வுக்கு முழுதும் தேவையான எல்லாவற்றையுமே கொடுத்து விடுகிறார். மற்றவர்கள் தங்களிடம் இருக்கின்ற அதிகமானவற்றிலிருந்து கொடுத்தனர். அந்த அதிகமானவை எப்படி வந்தது என்று கேட்டால் நிச்சயமாக நியாயமான வழியில் வந்திருக்க முடியாது. அநியாயமான சூழலில் தான் ஒருவன் பணக்காரனாக முடியும். எனவே தமது வாழ்வை நாம் கொடுக்கக்கூடிய உதவியை காணிக்கை செலுத்துவதை ஒரு கணம் நமக்குள்ளே நாம் கேட்டு பார்ப்போம். எந்த வகையிலே நாம் இதை செய்து கொண்டிருக்கிறோம்? உதவி செய்வதற்கு பதவி தேவையில்லை, உதவி செய்ய உள்ளம்தான் தேவை. உள்ளதை உள்ளவாறு உள்ளபடியே உதவினால் அதுவே இறைவனுக்கு ஆகின்ற உகந்த ஒரு காணிக்கை. அன்புக்குரியவர்களே, உள்ளதை கொடுக்கிறோமா, உள்ளதிலிருந்து கொடுக்கிறோமா, உள்ளத்திலிருந்து கொடுக்கிறோமா என்பதை நமக்குள்ளே நாம் கேட்டு பார்ப்போம். ஒரு பயணி ஒரு ஆட்டோக்காரரிடம்,
இவ்வளவு தூரம் போக வேண்டும், எவ்வளவு கேட்கிறாய் என்று கேட்க அவன் 300 ரூபாய் தாருங்கள் என்று கேட்க, இல்லை இல்லை 200 ரூபாய் தர முடியும் என்று சொல்ல, அவன் இல்லை சார் கஷ்டம், 250 கொடுங்க என்று சொல்லி 250 ரூபாய்க்கு பேசி ஆட்டோ கிளம்புகிறது. போகிற வழியிலே அந்த பையனை கேட்கிற ஆட்டோக்காரரிடம், நீங்கள் காலையில் எங்கள் டிஃபன் சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, போகிற வழியில் தான் நான் சாப்பிட்றது உண்டு வழக்கமாக அப்படின்னு. அப்போ அங்கே நிறுத்துங்களேன் வண்டியை. அப்போ 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு புளிய மரத்துக்கு கீழே ஒரு சின்ன கையேந்தி பவன் போல ஒரு கடையில் ஆட்டோ நின்னது. எனவே 2 பேர் இறங்கினார்கள். அங்கே ஒரு கணவனுடைய உதவி இல்லாமல் வாழ்கிற ஒரு நடுத்தர அம்மா ஒன்று அந்த கடையை நடத்தி கொண்டிருந்தார்கள். வாங்க சார் என்று சொல்ல இருவருமே வயிறார சாப்பிட்டார்கள். அதாவது இட்லி தோசை புரோட்டா என்று என்னெல்லாம் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிட்டார்கள். எவ்வளவு ஆச்சு என்று கேட்க அவர் 60 ரூபாய் சார்னு சொன்னாங்க. இந்த ஆட்டோவில் பயணம் செய்தவர் 100 ரூபாய் கொடுத்தார். மீதியை கொடுப்பதற்காக அந்த அம்மா சில்லறையை தேடுகிறார்கள், பொறுக்குகிறார்கள். இதை பார்த்த அந்த பயணி, சரியமாக இருக்கட்டும், 40 ரூபாய் தானே உங்ககிட்ட இருக்கட்டும், நாளைக்கு இந்த பக்கமாக வருவேன், வரும்போது வாங்கிக்கிறேன் என்று சொல்லி புறப்பட்டு விட்டார்கள். அப்போ ஆட்டோக்காரர் கேட்கிறார், சார் நீங்கள் இன்னைக்கே ஊருக்கு போறீங்க, நாளைக்கு எப்படி இங்கே வருவீங்க? அவர் சொல்லுகிறார், அண்ணா இப்போ நம்ம சாப்பிட்ட சாப்பாடை ஒரு பெரிய ஹோட்டலில் போது சாப்பிட்ருந்தா குறையாம 500 ரூபாய், அப்புறம் டிப்ஸ் வேற, வரி வேற என்று போட்டு தட்டி விடுவார்களே இல்லையா என்று கேட்க, சரிதான் சார் என்று சொல்ல ஆட்டோ புறப்பட்டது. எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்போ இந்த மாதிரி ஆளுகளுக்கு நம்ம உதவுனால் என்று அவர் சொல்கிறார். நலச்சங்கம் அமைப்பது, வசூல் செய்வது, அதன் மூலம் பொது சேவை செய்வது, புண்ணிய தலங்கள் ஆலயங்கள் செல்வது, திருத்தலங்கள் செல்வது, காணிக்க போடுவது, நன்கொடை கொடுப்பது, உண்டியல் போடுவது என இப்படித்தான் புண்ணியம் தேட வேண்டும் என்று அல்ல, நடைமுறை வாழ்க்கையிலே இப்படியும் தேடலாமே என்று பேசிக்கொண்டார்கள். ஆட்டோ வீடு வந்து சேர்ந்தது. இந்தாங்க அண்ணா நீங்க கேட்ட 250 ரூபாயின எடுத்து கொடுத்தார் அந்த பயணி. அந்த ஆட்டோக்காரர், 200 ரூபாய் போதும் என்று சொன்னார். என்னாச்சு அண்ணா என்றார் பயணி. அதில் அந்த 50 ரூபாய் உங்ககிட்ட இருந்தா நீங்க இந்த மாதிரி யாருக்காவது உதவி செய்யுங்க சார், அதன் மூலம் எனக்கும் புண்ணியம் கிடைக்குமே சார் என்றார். ஒரு கணம் மூச்சு நின்றது அவருக்கு. தான் போட்ட புண்ணிய கணக்கை மிஞ்சி நின்றது அந்த ஆட்டோக்காரரின் புண்ணிய கணக்கு. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு கடவுள் தந்த ஒரு உதவி, கடவுள் தந்த ஒரு கொடை. இந்த கொடையை, உதவியை பயன்படுத்தி இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த கொரோனா காலகட்டங்களிலே நம்மால் எங்கு எப்படிப்பட்ட எந்த உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை ஜாதி மதம் பார்க்காமல் செய்வோம். அதற்கு பதவி தேவையில்லை, புகழ் தேவையில்லை, அங்கீகாரம் தேவையில்லை, அந்தஸ்து தேவையில்லை. மாறாக நம்முடைய உள்ளம், உள்ளத்தை பயன்படுத்துவோம். உள்ளத்திலிருந்து உள்ளதை உதவி செய்வோம். அது இறைவனுக்கு ஏற்ற காணிக்கை. ஆமேன். கேளுங்கள் என்று சொன்னவர், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று உறுதி அளித்த ஆண்டவர் நம் நடுவில் இருக்கின்றார். அவர் எல்லாம் அல்லவர். நாம் கேட்பதற்கு முன்பே நமக்கு என்ன வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவர். இருப்பினும் நாம் அவரோடு உரையாட வேண்டும், உறவாட வேண்டும், நெருக்கமான உறவில் வளர வேண்டும் என்பதற்காகத்தான், அவர் மீது அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் கேளுங்கள் என்று சொன்னார். எனவே நாம் கேட்போம், தொடர்ந்து கேட்போம், உருக்கமாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்போம், அவர் நமக்கு அருள்வார். கருணையின் உருவாக எங்கள் மத்தியில் எழுந்து வந்திருக்கிற தெய்வமே, உம்மையே எமக்காக முற்றிலும் கையளித்தீரே. ஒரு ஏழை குழந்தையின் வடிவத்திலே இந்த உலகத்தில் நீர் பிறந்து வறுமையிலும் அகதித்தன்மையிலும் உழன்று தலை சாய்க்கக்கூட மருமகனுக்கு இடமில்லை என்று சொல்லி ஒரு எளிய வாழ்வை வாழ்ந்து கல்வாரியிலே எங்களுக்காக உயிரையே கையளித்திய அன்பு தெய்வமே, நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து கொண்டாடுகின்ற அந்த நேரத்திலே எங்கள் உள்ளத்தில் குமிழ்ந்து எழுகின்ற உணர்வுகள், எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளை எல்லாம் உம் திருமுன்னால் எடுத்து வைக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் இடைவிடாது தொடர்ந்து வேண்டுங்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைகள்
மனம் தளராமல் எப்பொழுதும் வேண்ட வேண்டும் என்று நீர் சொன்ன அந்த வார்த்தைகளை நாங்கள் மனதில் கொண்டு இதோ எங்கள் உள்ளம் திறந்து எங்கள் இதய ஆவல்களையெல்லாம் உம் திருமுன் கொட்டுகின்றோம். எங்களை கண்பாரும் ஆண்டவரே, நீர் எப்போதும் எங்களை பார்க்கின்றீர், எப்போதும் எங்களுக்கு உமது அருளை பொழிகின்றீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கேட்கின்றோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தந்த இந்த உடலுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நல்ல உடல் நலத்தை தாரும், நோயற்ற வாழ்வை எங்களுக்கு நீர் தந்தருளும். ஆண்டவரே, இன்னும் குறிப்பாக இன்று உலகம் முழுவதும் பல லட்சம் மக்கள் கொரோனா வைரஸ் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே அவதிப்படுகின்ற வேதனைப்படுகின்ற ஒரு சூழலை ஆண்டவரே நீர் அறிவீர். அவருடைய குடும்பங்கள் வடிக்கின்ற கண்ணீர் உமக்கு தெரியாததல்ல ஆண்டவரே. அவர்களை முறையாக அடக்கம் செய்யக்கூட இயலாத ஒரு நிலையில் இன்றைய உலகம் போய்கொண்டிருப்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. இந்த தொற்று நோயால் அவதிப்படுகின்ற மக்கள் ஆண்டவரையுடைய வல்லமையுள்ள வார்த்தையை அனுப்பி சுகம் பெற செய்வீராக. ஆண்டவரே, நீர் வல்லவர், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எத்தனை நோயாளிகளை நீர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது ஒரு வார்த்தையாலே குணமாக்கினீரே. நூற்றுவர் தலைவருடைய மகனை தொலைவில் இருக்கின்ற பொழுதே குணமாக்கினீரே. இறந்த லாசரை வெளியே வா என்று சொல்லி உயிர்த்தெழச் செய்தீரே. உம்மால் எல்லாம் முடியும், எங்கள் துயரத்தை போக்க உம்மால் முடியும். ஆண்டவரே, பல நேரத்தில் எங்கள் வாழ்க்கையிலே துன்பங்கள் வருகின்றன, நெருக்கடிகள் வருகின்றன, தோல்விகள் வருகின்றன. நாங்கள் பயந்து சோர்ந்து தளர்ந்து போகின்றோம். ஆண்டவரே, நீரே எங்களை திடப்படுத்தும், மன துணிவை எங்களுக்கு தாரும், துன்பங்களை தாங்குகின்ற உமது அந்த வல்லமையை ஆற்றலை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நாங்கள் பாவத்தில் விழுகின்ற பொழுது எங்களை கூர்ந்து நோக்கும், பேதுருவை கூர்ந்து நோக்கி அவர் மனத்துயரடைந்து மனமாற வைத்தீர். ஆண்டவரே, நாங்கள் பாவத்தில் விழுகின்ற பொழுது உம்முடைய பார்வை எங்கள் மீது விழுவதாக, நாங்களும் உம்முடைய அன்பு பார்வையை கண்டு மனம் மாறி புது வாழ்வை தொடங்க எங்களுக்கு ஆற்றலை தருவீராக. ஆண்டவரே, இன்னும் நாங்கள் பல நேரத்தில் எங்கள் கிறிஸ்தவ கடமையை தவறி இருக்கிறோம், அந்த தவறுகளில் திருந்தி வாழ அருள் தாரும். தினமும் ஜபத்திலே உம்மோடு ஒன்றித்து உம்மோடு உறவாடி எங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் வளர்ச்சியை பெற அருள் தாரும். ஆண்டவரே, இன்றைக்கு சமூகத்திலே எவ்வளவோ மக்கள் எத்தனையோ வகையான நோய்களால் துன்புறுகின்றார்கள். மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுக்கக்கூட இயலாத நெருக்கடி நிலையிலே இருக்கின்றார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும். வறுமையிலேயே எத்தனை குடும்பங்கள் வாடுகின்றன. வேலையில்லை, வேலையில்லா திண்டாட்டம், வேலை செய்தும் போதுமான வருமானம் இல்லாத நிலை, வெளிநாட்டிலே வெளி மாநிலங்களிலே இருந்து சொந்த ஊர்களுக்கு வீடுகளுக்கு வர இயலாத நிலை. ஆண்டவரே, இவற்றையெல்லாம் கண்ணோக்கி இந்த நெருக்கடி தீர்ந்து எல்லாரும் நலமாக நல்ல வேலை வாய்ப்பை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ அருள் புரிவீராக. கடன் தொல்லையால் அவதிப்படுகின்ற உடைய மக்களை கண்பாரும். அந்த பொருளாதார பற்றாக்குறை நீக்கும். ஆண்டவரே, ஏழைகளுக்கு உதவி செய்த எங்கள் அன்பு தெய்வமே, ஏழைகளோடு உறவாடி ஆண்டவரே ஏழ்மையை போக்கி எல்லாரும் வளமான வாழ்வை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். ஆண்டவரே, இன்னும் எத்தனை குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, உறவுகள் சீர்கட்டிருக்கின்றன, கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே ஆண்டவரே அன்புறவு குறைந்து வருவதை பார்க்கிறோம். அத்தகைய குடும்பங்களிலே உம்முடைய ஆசீரை பொழியும் நல்ல உறவு சமாதானம் அந்த குடும்பங்களிலே நிலவட்டும். ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகிற, விட்டு கொடுத்து வாழுகிற நல்ல மனப்பான்மை எங்கள் குடும்ப தலைவர் தலைவிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுத்தள்ளும். ஆண்டவரே, ஆண்டவரே, இன்னும் நாங்கள் பல நேரத்தில் மற்றவர்களோடு உள்ள உறவை
கெடுத்து விடுகிறோம். எங்கள் உறவுகளிலே சிக்கல்கள் ஏற்படுகின்றன. அந்த உறவுகள் மீண்டும் சீர்பட்டு நாங்கள் எல்லாரோடும் நல்ல உறவுடன் வாழ எங்களுக்கு வரம் தாரும். மன்னித்து எல்லாரோடும் ஒரு பொது வாழ்வை தர அருள் தாரும். இதோ நீர் எங்களுக்கு எங்கள் மன்றாட்டுகளை கேட்டு நலமளிக்கின்றீர், ஆற்றலை கொடுக்கின்றீர், உம்முடைய வரங்களை வாரி வழங்குகின்றீர். அதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, சுகப்படுத்துவதற்காக, பலப்படுத்துவதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. Thank you.
உண்மையில் வாடிடும் என் நிலையை தயவுடன் இறங்கி பார்த்துவிடு தனிமையில் வாடிடும் என் நிலையை தயவுடன் இறங்கி பார்த்துவிடு கண்ணீரை துடைத்து மகிழ்வளிக்க பார்வையை பதித்து வீடு கண்ணீரை துடைத்து மகிழ்வளிக்க உந்திரு பார்வையை பதித்து வீடு நீரே எனக்கு சரணமையா நீரே எனக்கு அபயமை எனக்கு நீரே அனைத்துமையா எந்த வாழ்வில் துணையுமையா எனக்கு நீரே அனைத்துமையா கொஞ்ச நேரம் கேளாயோ என் வாழ்வின் கதைகளை ஏசை அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் நீட்டின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக ஆமென் வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுமே மன்றாடுவோமாக இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகின்றோ Thank you.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.